ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சோ இன்றைய ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்துல ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் அதுல இன்னைக்கு நம்ம படிச்சது 21வது ஸ்லோகம் தத சப்த தசேஜாத சத்யவத்யாம் பராசராத் சக்ரே வேதத ரோசாகா திருஷ்வா பும்சால்பமேதசா பதினேழாவது அவதாரமாக பகவான் ஸ்ரீ வியாசதேவராக சத்யவதி மற்றும் பராசர முனிவருக்கு குழந்தையாக தோன்றினார். அவர் வேதங்களை நான்காக பிரித்து அது கிளைகளாகவும் உபகிளைகளாகவும் நல்கினார். அறிவில் குறைந்த ஜனங்களுக்காக வேண்டி அவர் இதுவாறு செய்தார். ரைட். அப்போது இந்த அவதாரம் வியாசர் வியாச மகரிஷி அவருக்கு பேரே கிருஷ்ண துவாபாயன வியாசா. கிருஷ்ண துவாபாயன வியாச. இப்போ வியாச மகரிஷி என்ன அவதாரம் பகவானுடைய? பகவான் நிறைய அவதாரம் பண்ணுறாரு பார்த்தோம் இல்லையா? குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்திராவதாரம், சத்யாவேஷ அவதாரம், புருஷாவதாரம், புருஷாவதாரம். அப்போ வியாசர் இது எந்த கேட்டகரியில் வர்றாரு? ஏன் வியாசர் சத்தியாவதாரம் சொல்றோம்? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால் சக்தி அளிக்கப்படக்கூடியவங்க சத்தியாவேஷ அவதாரம். பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட நபர்கள் சத்தியாவேஷ அவதாரம். அப்போ வியாச மகரிஷி சத்தியாவேஷ அவதாரம். அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, நம்மளை போல ஒரு சாதாரண மானிடர் அல்ல. வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கு. வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே நம. ரைட். அப்போ வியாச மகரிஷி எதுக்கு? இப்போ பகவானுடைய ஓரொரு அவதாருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ வியாசர் எப்படி தோன்றினார், எதுக்காக தோன்றினார், அவருடைய அவதாரத்துடைய நோக்கம் என்ன, ஏன் பகவான் வியாச மகரிஷியாக தோன்றினார், பராசர முனிவரும் சத்தியவதிங்கிறவுக்கு குழந்தையாக வந்தார். இந்த சத்தியவதிக்கு பேர் மக்ஷகாந்தான்னு பேர். மக்ஷகாந்தானா அவள் மீனுடைய வயிற்றுக்குள்ளேருந்து வந்தோம், மீனுடைய வயிற்றுக்குள்ளேருந்து. இதெல்லாம் இப்போது கேட்குறவங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும். மீனோட வயிற்றுக்குள்ளேருந்து எப்படி ஒரு பெண் பிள்ளை வர முடியும், இதெல்லாம் நம்பலாமா, சாத்தியமா? அது பகவானுடைய சக்தியினால் சாத்தியப்படாதது எதுவுமே இல்லை. பகவான் அச்சிந்திய சக்தி உடையவர். அவருடைய சக்தி அச்சிந்தியா, எல்லையற்றது. இப்போ பகவான் நினச்சிருந்தால் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் உருவாக்க முடியும், தோற்று வைக்க முடியும். அப்போ இந்த சத்தியவதி பொண்ணு மீனுடைய வயிற்றுலேருந்து வந்தனால அவருக்கு மத்ஸ்யகாந்தா அப்படின்னு பேர். காந்தி மத்ஸ்யகாந்தா. அவள் உடம்புல வந்து அந்த மீன் விற்கிற மீனோட வயிற்றுலேருந்து வந்தனால அவள் உடலில் சரீரத்தில் மீன் வாடை வந்துக்கிட்டே இருக்கு, மீன் வாடை அடிக்கும். அப்போ ஒரு நாள் அவள் வந்து சத்தியவதி போட்டில் படகுல போயின்ட்டுருக்கா. அந்த படகுல பராசர முனிவர். பராசர முனிவர் மிக உன்னதமான ஒரு ரிஷி, முக்காலம் அறிந்தவர், மிக தூய்மையானவர், கடுமையான தபங்களும் விரதங்களையும் அனுஷ்டிக்கக்கூடியவர் பராசர மகரிஷி, பராசர முனி. அப்போ அவர் இந்த படகுல போயிட்டு இருக்கும்போது பார்த்தாரு, இந்த சூழ்நிலை இருக்க கிரகங்கள்லாம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களகரமாக இருக்கு. கிரகங்கள்லாம் ரொம்ப மங்களமாக இருக்கு, எல்லா பக்கம் நல்ல ஒரு ஆத்மீக சந்தோஷம், மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நதியில் ஆறு வெள்ளம் அப்படியே கரை புரண்டு ஓடுது. கிரகங்கள்லாம் அப்படியே எல்லா கிரகங்களும் ஆஸ்பீஷியஸ், மங்களமான நிலையில் இருக்குது, எங்கு பார்த்தாலும் மங்களம். அப்போ மகரிஷியோடைய பராசருடைய மனதில் பட்டுது, இந்த நேரத்தில் ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தை இந்த உலகத்தையே விடுவிக்கக்கூடியவராக இருப்பார். அந்த குழந்தை இந்த உலகத்தையே விடுவிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும், அப்படி ஒரு பகவானுடைய சங்கல்பம். பகவானுடைய சங்கல்பத்தினால பராசர மகரிஷி பார்த்தாங்க அங்கே சத்தியவதின்னு. சத்தியவதியிட்ட சொன்னாங்க, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நமக்கு உண்டாகிற குழந்தை இந்த உலகத்தையே விடுவிக்கணும். அப்போ சத்தியவதி சொன்னால், முனிவரே நான் ஒரு கன்னி பெண், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு குழந்தையை கொடுத்தா என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, என்னுடைய கன்னித்தன்மை போயிடாதா, அது சாஸ்திரத்துக்கு புறம்பானது இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தியவதி பேசும்போது பராசரமணி சொல்கிறாங்க, கிடையாது இது அந்த மாதிரி அல்ல, இது வந்து புலன்பத்தினால் பெறக்கூடிய குழந்தை அல்ல, இது நம்ம சேர்றது புலன்பத்துக்காக அல்ல, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடிய பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரமாக்கு இப்போ பூமியில் வரப்போகுது. அப்போ அதுக்கு நீ ஒரு உன்னுடைய சரீரம் ஒரு கருவியாக இருக்கு, நீ ஒரு கருவியாக இருக்கலாம்.
அப்போ பகவத் சங்கல்பத்திலேயாவது இது நடக்கிறது. அப்போ அந்த குழந்தை வந்தால் பகவானே வருவாங்க, அவள் வந்து வேதங்கள்லாம் இது பண்ணுவாங்க, ஸ்தாபனம் பண்ணுவாங்க. அப்போ சத்தியவதிக்கு இதுதான் பயம், என்னுடைய கன்னித்தன்மை போயிடுமே, அப்போ இது எப்படி, இது இஸ் நாட் அ ப்ராப்பர், இது சரியான முறை இல்லை. அப்போ பராசர மகரிஷி ரெண்டு வாரம் கொடுத்தாங்க சத்தியவதிக்கு, இந்த குழந்தை வர்றதுக்கு நீ காரணமாக இருந்தீன்னா உன்னுடைய கன்னித்தன்மை ஒன்றும் போவாது, நீ கன்னி பெண்ணாகவே இருப்பா, உன்னோட கன்னித்தன்மை போவாது. ரெண்டாவது, உன்னுடைய உடல் இருக்கிற இந்த துர்நாற்றம், மீனினுடைய நாற்றம் போயிட்டு அரோமா சென்ட் ஸ்மெல், அப்படி நறுமணம் கமலும் சந்தனம் போல் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அந்த காடு முழுவதும் நறுமணம் கமலும். பாருங்கள், மீன் வந்து ரொம்ப ஒரு கீழ்நிலையான உயிரினம், அது என்ன சாப்பிட்ணுன்னா தண்ணிக்குள்ளேருந்து அழுக்கு தான் சாப்பிட்டுரும். அந்த மீனையாக்கு மனுஷங்க சாப்பிட்றேன், அது அழுக்க சாப்பிடுது, அழுக்க சாப்பிட்ற அந்த மீனை மனுஷன் சாப்பிடும். கொஞ்சம் கூடி ஈவு இறக்கமே இல்லாத மனித சரீர சமுதாயம் இப்போ. இன்றைக்கி கூட கல்கத்தாலெல்லாம் சில மடங்களில் அது வந்து மீன் சாப்பிட்லாமே, அந்த மடத்தில் உள்ளவங்களே அனுமதி கொடுக்குறாங்க. கல்கத்தாவில் உள்ள மடம் பெரிய பிரபலமான மடம், பிரபலமான சாதுக்கள் உள்ள மடம் அது, அவங்கள பொறுத்த வரைக்கும் மீன் சாப்பிட்லாம். இன்றைக்கி கூட கல்கத்தாவில் நிறைய பிராமணர்கள் வரையும் மீன் சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிட்ற பிராமணர்கள் இருக்காங்க. அதனால தான் இங்கே சொன்னார் பிரபுபார், த்விஜா பந்துங்கிற வார்த்தை, த்விஜா அப்படின்னா ரெண்டாவது பிறப்பு, பந்துன்னா அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கா அதுக்கு உண்டான குணம் இல்லை. ஸ்திரீ சூத்ர த்விஜ பந்துனா, ஸ்திரீ அப்படின்னா பெண்கள், சூத்ரர்கள், த்விஜ பந்துக்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்து அதுக்குண்டான புத்தி இல்லாதவங்க, அவங்களுக்காக வேண்டியாக்கும் வியாசர் வேதங்களை தொகுத்து பல கிளைகளாக பிரித்து அதை மேலும் கிளைகளாக பிரித்தார், இந்த மாதிரி உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம், த்விஜா பந்து, ரைட். அப்போ பராசரமுனி சொன்னாங்க சத்தியவதி அம்மாட்ட, நீ வந்து இப்படி பண்ணால் நமக்கு குழந்தை வரும் இல்லையா, அது வந்து இந்த சமுதாயத்தை விடுவிக்கும். அப்போது சத்தியவதி ஒத்துன்றாங்க, சரி. அப்போ அவங்க உடம்புலேருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த காடு முழுவதும் பரவணும். அப்போ யாக்கும் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பகவான் குழந்தையாக வந்தார், வியாச மகரிஷி. குழந்தையாக வந்து அப்படியே ஒரு நாளும் வளரலை, குழந்தை வந்து அடுத்த நிமிஷமே ஒரு இளம் வாலிபனானார். அதனாலயாக்கும் இதெல்லாம் வந்து பௌதீக சிந்தனையால் புரிஞ்சுக்கொள்கிற விஷயம் இல்லை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பிரபஞ்ச சிருஷ்டி, இதெல்லாம் இந்த ஜட புத்தியை கொண்டு உணரக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஏதோ உக்காந்து தர்க்கம் பண்ணுறதுனாலையோ இல்லை மன கற்பனை அப்படியே கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையோ எப்படி நடந்தது, எப்படி நடந்தது கற்பனை பண்ணுறது, பந்தாஸ்து கோடி சத வஸ்திர சம்பிரகம் யோ ஆயோதாதி பந்தாஸ்து கோடி, கோடிக்கணக்கான வருஷங்களாக பெரியவர்களாக முனி, காற்று முனினா முனிவன்னா காற்றை விட வேகமாக பிரயாணம் பண்ணுவாங்க, அந்த மனோ வேகத்தில் பிரயாணம், அப்படி இருக்கிறவங்க கூட பகவானுடைய லீலைகளை புரிஞ்சுக்கொள்ளுன்னா அச்சிந்தியஸ், பகவானுடைய சக்தி எல்லையற்றது, அது மாபெரும் முனிவர்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதுதான் கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், நமே விது சுரகணா பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிர்கி தேவானாம் மகர்ஷி நாம் சர்வசக. சுரா அப்படின்னா தேவர்கள், ஆசுரான அசுரர்கள். நமே விது சுரகணா, அர்ஜுனா என்னுடைய வைபவங்களை தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள், சாதாரண தேவர் இல்லை, பிரம்மதேவர் மகாதேவர் போன்ற கூட குழம்பிடுவாங்க பகவான் லீலையை கண்டா, பகவானுடைய சக்தி மாபெரும் தேவர்களையே கூட குழப்பக்கூடியது, குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியது. நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷேக, பிரபவம் அவருடைய வைபவங்கள், மகாரிஷிகள் பிருகு மகரிஷி, புலஸ்தியர், அகஸ்தியர், பராசரர், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கே கன்ஃபியூஷனர், குழம்பிடுவாங்க, அதை புரிஞ்சிக்க முடியாது. காரணம் என்னது, அகம் ஆதிரிகை தேவானாம், தேவர்களுக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்கார். அப்போ பகவானுடைய பகவான் எப்போ தோன்றினார் கண்டே பிடிக்க முடியாது, ஜீவன்களாகிய நம்ம எப்போ தோன்றணும்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் வேணால் சொல்ல, இந்த உடம்புல இந்த வருஷத்தில் வந்திருக்கேன், இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக வந்து இந்த சரீரத்தோடைய ஆயுள் காலத்தை சொல்லலாமே தவிர ஆத்மா எந்த காலத்தில் தோன்றுச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. நித்திய சர்வகதஸ்தானுர் அச்சலோயம் அனா சனாதனா, அகம் அச்சலோயம் அயம் சனாதனா, கிருஷ்ணர் சொல்கிறார். நித்திய சர்வகதா, எங்கும் வியாபிச்சிருக்கார் ஆத்மா, ஆத்மா ஆனது நித்தியம்,
நித்தியமானது, சனாதன நிலை நிலை ஆன்மீகமானது, சர்வகதா எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடியது. அப்போ ஆன்மா எப்போ தோன்றுச்சின்னு வரலாறே கிடையாது, கண்டே பிடிக்க முடியாது. இந்த சரீரத்துள்ள ஆன்மா எந்த பிற எப்போ தோன்றுச்சு இந்த பூமியில் வந்ததுன்னு தெரியாதுன்னு, பற்பிறவிகளாக பல பல பிறவிகளாக. அப்போ ஆன்மாவுடைய வரலாறு, என்னுடைய வரலாறு, என்னுடைய சரீரத்துள்ள ஆன்மாவுடைய வரலாறு என்னால் சொல்ல முடியாது. நான் இதுக்கு முன்னாடி என்ன பிறவியில் இருந்தேன், அதுக்கு முன்னாடி என்ன பிறவியாக இருந்தேன், அதுக்கு முன்னாடி எப்போ நான் இந்த பூமிக்கு வந்தேன்னே கிடையாது, ட்ரேஸ் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கும் ஆதாரமானவர் பகவான் பரமாத்மா, அவர் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? கஷ்டம், புரிஞ்சிக்க முடியாது. அப்போது பகவான் கிருஷ்ணா அவருடைய லீலைகள்லாம் வந்து ஜடக்கண்களால் பார்த்து புரியக்கூடியது அல்ல. ஆனால் இப்போ உள்ளவங்க இதைத்தான் விரும்புகிறாங்க. இப்போ உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, நீங்கள் ஹரே கிருஷ்ணா போகிறீங்களா, கிருஷ்ணர் கடவுளா, காமிங்க கிருஷ்ணாவை, கிருஷ்ணா எங்கே இருக்காரு, என் முன்னாடி வர சொல்லுங்கள், கிருஷ்ணா வருவார், பிரபுபாத் சொன்னார் கிருஷ்ணர் வருவார், உனக்கு பார்க்குறதுக்கு கண்ணு கிடையாதுன்னு. கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்க்குறது இந்த கண்ணால் பார்க்க முடியாதுனாக்கும் சொன்னார் அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனா, இந்த விஸ்வரூபத்தை நீ பார்க்கணுங்கிறியே, அது இந்த கண்ணு கொண்டு பார்க்க முடியாது, நான் உனக்கு ஒரு பார்வை தரேன், அதால் தான் பார்க்க முடியும். விஸ்வரூபம் கூட பகவானுடைய பௌதிகமான ஒரு தோற்றம் தான். அப்போ விஸ்வரூபத்தை காண்பதற்கே ஜடக்கண்ணால் காண முடியாத பொழுது, பகவானுடைய சச்சிதானந்த விக்கிரகம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம், அதை இந்த ஜடக்கண்ணை கொண்டு ஒன்று காண முடியாது. பிரேமாஞ்சனச்சுரித பக்தி பிரேமங்கிற மை பூசப்பட்ட கண்களாலேயாக்கும் பகவானை பார்க்க முடியும், இந்த ஜடக்கண்ணால் பார்க்க முடியாது. அதனாலதான் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் பண்ணார். பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் சைத்தன்ய சரித்தாமிரதத்தில், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆச்சாரியர் வந்தாங்க. அந்த ஆச்சாரியருடைய காலகட்டத்தில் அவங்களுடைய சேவை சம்பிரதாயத்துக்கு, சைதன்ய மகாபிரபு காலத்தில் மாயாவாதம் பிரசித்தி பெற்றிருந்தது, வாரணாசி முழுவதும் மாயாவாதிகளுடைய கோட்டையாக இருந்தது, பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சன்னியாசீடர்களோட மாயாவாதம், ஜெகநாதபுரியில் சர்வபோம பட்டாச்சாரியா பெரிய மாயாவாதி. அப்போ அவங்க சைதன்ய மகாபிரபு கருணையினால் மாயாவாதத்தை விட்டுட்டு கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கிட்டாங்க. யார்? சர்வபோம பட்டாச்சாரியர் பிரகாசம். இந்த மாதிரி மாயாவாதம் அப்போ மகாபிரபுடைய காலத்தில் 500 வருடங்களுக்கு முன்பாக, அதுக்கு முன்பாக ராமானுஜாச்சாரி, மாதவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியா, இந்த மாதிரி உள்ள ஆச்சாரியருடைய காலத்தில், ராமானுஜாச்சாரியர் 1000 மேலே, மதுவாச்சாரியர் ஒரு 800-850, அதுக்கப்புறம் 500 சைத்தன்ய மகாபிரபு. அப்போ இவங்க காலத்தில் என்ன சவால் இருந்தது? மாயாவாதம் பெரிய சவால். கடவுளுக்கு ரூபம் கிடையாது, கடவுள் ஒரு அருவமானவர், ஒரு பிரம்ம வடிவானவர், ஒளி வடிவானவர், நான் தான் அந்த கடவுள், நான் இந்த உடலை விட்டால் நானும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடுவோம், ஏன்னா நானும் பிரம்மம் அதுவும் பிரம்மம், சர்வம் கலோயுதம் பிரம்மம், எல்லா பிரம்மத்திலேருந்து வந்தது எல்லாம் அந்த பிரம்மத்தில் போய் முடியுது, அறம் பிரம்மாஸ்மி, நானும் அந்த பிரம்மம். இதாக்கும் அந்த சமயத்தில் அப்போ சைதன்ய மகாபிரபு மாயாவாத கொள்கையை விரட்டி அடித்தார். அவருடைய நேரடி சீடர்கள் 6 கோசாமி தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக, நிறைய கிரந்தங்களுக்கு விளக்கம் கொடுத்து எழுத்துக்கள் மூலமாக மாயாவாதமே இல்லாமல் பண்ணாங்க. இப்படி ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் நரத்தமதாஸ் தாக்கூரா காலத்தில், நரத்தமதாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிட், சீனிவாச ஆச்சாரியா, அந்த மாதிரி பெரும் பக்தர்கள் ஒரு 450 முன்னாடி. இவங்க காலத்தில் என்னென்னா, பேரளவான பிராமணர்கள், ஜாதி பிராமணர்கள், பேரளவான கோஸ்வாமிங்க பிறப்பால் வந்து தங்களை கிளைம் பண்ணுறாங்க. பிறப்பால் நாங்கள் பிராமணர், எங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு, அதிகாரம் உண்டுன்னு பிறப்பால் தங்களை காமிச்சு கொள்ளக்கூடியவங்க. அவங்ககிட்டிருந்து வைஷ்ணவம் உயர்ந்தது, இவங்களெல்லாம் காட்டிலும் வைஷ்ணவர் உயர்ந்தவர்னாக்க ஸ்தாபனம் பண்ணவங்க அவங்க. கோஸ்வாமியோடைய புஸ்தங்கள்லாம் விநியோகம் பண்ணி வைஷ்ணவன்னு சொன்னால் இந்த ஜட குணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, இந்த ஜட அடையாளம், மெட்டீரியல் டெஸ்டினேஷன், பௌதீக அடையாளம் என்னது, நான் பிராமணா, அவன் சத்ரியா, அவன் சூத்ரா, இதெல்லாம் பௌதிகமான அடையாளம், இதுக்கு அப்பாற்பட்டவங்களாக்கும் கிருஷ்ண பக்தர்கள், அதாக்கும் அவங்க ஸ்தாபனம் பண்ணான். அதுக்கப்புறம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பலதேவ வித்யா போஷ்ணர், அவங்க காலத்தில் சம்பிரதாயமே உண்மை இல்லை, இந்த சம்பிரதாயத்தில் ராதா கிருஷ்ணரை வழிபடுறாங்க, அது வழிபாடே பண்ணக்கூடாது, கிருஷ்ணரை தனியாக வழிபடணும், ராதாவும் கிருஷ்ணரையும் பிரிச்சுடுவாங்க.
கிருஷ்ணன் தனியாக வழி ராஜா ராதையை வழிபடக்கூடாது. இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்லை. இல்லை அது இல்லை. அப்போ என்னாச்சு, சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்லைங்கிற பெரும் சவால், பெரும் சவாலும் சிக்கலுக்கும் பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு. இப்போ அந்த நேரத்தில் பலதேவ் வித்யாபூஷ்ணர் இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னு ஸ்தாபனம் பண்ணார். பகவானே கோவிந்த தேவரே அருளிய பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம். அதுக்கப்புறம் ஒரு குறைஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு 200 வருஷம், இது நடந்தது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி. திரும்பி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா போலி சம்பிரதாயங்கள், அவுலா பவுலா சக்கி பகி ஜாதி கோசானி ஸ்மார்த்தா சகஜியா கௌரங்க நகரி இந்த மாதிரி ஒரு 14 போலி சம்பிரதாயம். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வைஷ்ணவர் மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணியிருப்பாங்க, ஆனால் எல்லா பாவகாரியும் பண்ணுவாங்க. மது அருந்துவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, தகாத உறவு பண்ணுவாங்க, சூதாடுவாங்க, எல்லா பாவம் செய்வாங்க. ஆனால் நாங்கள் சைதன்ய மாப்பிடைய ஃபாலோவர்ஸ், நாங்கள் சைதன்ய மாப்பிடம் பின்பற்றுறவங்க, நாங்கள் கோசாமியுடைய வழியில் வர்றவங்க, நாங்கள் வைஷ்ணவர். அப்போ இதாக்கும் பெரிய சவால் பக்தி வினோத் தாக்கூர் காலத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் பக்தி சித்தாந்த மாராஜ் பக்தி வினோத் தாக்கூர் பிரார்த்தனை பண்ணார் மகாபிரபுகிட்ட, மகாபிரபு இந்த போலிய கபடதாரிங்க ஏமாத்துக்காரங்கிட்ட இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு உங்களுடைய சக்தியின் சுரூபமாக ஒரு குழந்தை வேணும். அப்படியே பக்தி சித்தாந்த மகாராஜா. பின்ன இவங்க காலத்தில் என்ன சவால் இருந்ததுன்னா, தவறான விளக்கம் கற்பிக்கிறவங்க, தவறான விளக்கம் கற்பிக்கிறவங்க சம்பிரதாயத்தை வந்து சம்பிரதாயத்தில் வந்து இருந்துட்டு அதை வந்து ஏமாத்துக்காரங்க, சம்பிரதாயத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தர்றவங்க, வைஷ்ணவர்களுக்கு அவமானத்தை கொடுக்குறவங்க, தத்துவார்த்தங்களை தவறாக முன்வைக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட தான் காப்பாற்றினாங்க பக்தி வினோத் தாக்கூரும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஹரே கிருஷ்ணா. ரைட். அப்போ பிரபுபாதர் காலத்தில் என்ன நடந்துச்சு, பிரபுபாதருடைய காலத்தில் இப்போ உள்ள இப்போ ஒரு 100-120 வருஷம் ஆச்சு பிரபுபாதர் வந்துட்டு போய். பிரபுபாதருக்கு இப்போ உள்ள காலத்தில் கலியுகத்தில் மாயாவாதம்னா யாருக்குமே தெரியாது. மாயாவாதம்னா என்னென்ன யாருக்கும் தெரியாது, மாயாவாதமும் தெரியாது, தூய்மையான பக்தியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் பௌதிக சிந்தனை மட்டும்தான் உண்டு. இப்போ உள்ளவங்களுக்கு பௌதிக சிந்தனை தான். அப்போது இந்த பௌதிகவாதிங்க இப்போ எந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேர்லையாக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள பௌதிகவாதிகள்லாம் இப்போ உள்ள ஜனங்கள்லாம் விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேரில், அப்போ எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கணும். அவங்களுக்கு கிருஷ்ணா இருக்கார், கடவுள் இருக்காருன்னு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கணும். சாஸ்திரங்கள் இருக்குன்னு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கணும். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும். அது பிரபுபாதர் செஞ்சார். பிரபுபாதர் வந்து அவர் காலத்தில் உள்ள சவால் என்னது, கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் பண்ணணும். பிரபுபாதரும் உலகம் முழுதும் பிரயாணம் செஞ்சு கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் பண்ணார். பக்தி வேதாந்த இன்ஸ்டியூட் இன்றைக்கும் இருக்குது. பக்தி வேதாந்த இன்ஸ்டியூட்டோட வேலை என்னென்னா, பெரிய பெரிய சன்னியாசிகளோடு வந்து பேசி, சாரி சயின்டிஸ்ட், பெரிய பெரிய விஞ்ஞானிகள்கிட்ட கலந்து பேசி இந்த கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் பண்ணுறேன். ப்ராப்பர் ஒரு புக்கே போட்டார், லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப், உயிரிலேருந்து உயிர் தோன்றுகிறது. விஞ்ஞானபூர்வமாக ப்ராப்பர் எழுதியிருப்பார். அதில் நிறைய சயின்டிஸ்ட் கூட பேசியிருப்பாங்க. பிரபுபாடு சீடரே ஒருத்தர் உண்டு, சயின்டிஸ்ட் ஸ்வரூப் தாமோதர் மகராஜ். அவர் வந்து மணிப்பூர், அவர் மகராஜ் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தார் ஸ்வரூப் தாமோதர். அப்போ மகராஜ் பிரபுபாரை சந்தித்து சன்னியா தீட்சை எடுத்துட்டார். அப்போது ஒரு நாள் ஒரு காலேஜ் போயிருந்தார். அப்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிளாஸ் நடத்திகிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், உயிர் வந்து ரசாயன கலவையால் உண்டாகிறது, லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல், ரெண்டு ரசாயன கலவைகள் சேரும்பொழுது ஜெய ஜெகநாத் பலதி சுபத்ரமையா கி பிரபுபாத் கி. அப்போ அந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னார், உயிர் தோன்றது வந்து ரசாயன கலவையினால், கெமிக்கல் காம்பினேஷன். அப்போ மகராஜ் எழுந்து கேட்டார், சார் நீங்கள் சொல்கிறீங்க உயிர் வந்து ரசாயன கலவையினால் தோன்றுதுன்னு, நம்ம லேபில் நிறைய ரசாயனம் இருக்கு, நீங்கள் உயிர் உற்பத்தி பண்ணக்கூடாது இல்லையா, நம்ம லேபில் நிறைய கெமிக்கல் இருக்கு, அப்போ அந்த கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உயிரை உருவாக்கக்கூடாதுன்னு. அப்போ அது என்னால் முடியாது. அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ரைட் இல்லையா, இதாக்கும் இன்டெல். அப்போ பிரபுபாதர் பாருங்கள்,
தன்னுடைய சீடர்கள் மூலமாக பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் மூலமாகவும் கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் பண்ணார். அப்போ பிரபுபாதர் கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் பண்ணார். அப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இது மேலே நம்பிக்கை இல்லை. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள் இதெல்லாம் வந்து ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் ஒரு கதை, சும்மா யாரோ சொல்லி விட்டாங்க. முன்னாடி பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சாங்க, நம்ம நல்லவங்களாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, நிறைய பாவகரமான செயல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி வச்சிட்டாங்க, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ உள்ள பசங்க, இப்போ உள்ள ஜனங்களுக்கெல்லாம் இது மேலே நம்பிக்கை இல்லை. என்ன ராமாயணம் மகாபாரதம் இது எங்கே என்ன சாட்சி இருக்குது அதுக்கு? ஆனால் இன்றைக்கும் சாட்சி இருக்கு. இன்றைக்கும் அதே இடத்துக்கு அதே பேர் தான், கிருஷ்ணர் தோன்றிய இடம் மதுரா. வேதத்தில் மதுரான்னு இருக்குது, புராணங்களில் மதுராபுரி அதே பேர் தான், மதுராபுரி, துவாரகா, மதுரா, அயோத்தியா, விருந்தாவன் இல்லையா, ராமேஸ்வரம், சேதுபந்தன், ராமேஸ்வரம், ஸ்ரீலங்கா, குருக்ஷேத்ரா, இப்போ அதே பேர் தான். இது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, அந்த பேர் ஒன்றும் மாறலையே. அது மட்டும் இல்லை, அந்த லீலைகள் நடத்துக்குன்னா தடயங்களும் இருக்கு. என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவிலேருந்து விஞ்ஞானிங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, கிருஷ்ணருடைய கோட்டை கடலுக்குள்ளே இருக்குது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணாவுடைய பேலஸ், அவருடைய அரண்மனை கடலுக்கு அடியில் இருக்குது. யூடியூப்பில் போனால் அந்த வீடியோ, ராமர் கட்டிய பாலம் இருக்குது, இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ இது தேவை சயின்டிஃபிக் ப்ரூஃப், ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. என்னது ராமாயணம் மகாபாரதம், ஒருவேளை பிராமணர்கள்லாம் வந்து சமஸ்கிருதம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாரையும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. இதெல்லாம் உயர்ந்த வகுப்பின பிராமணர்களை ஏற்படுத்தினது, எல்லோரும் வந்து டாமினேட் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சாங்க, இதெல்லாம் உண்மையே இல்லை. அப்படி பார்த்தா வியாசர் ஒரு பிராமணர் இல்லை, வியாசர் யாரு குழந்தையாக வந்தாங்க, அவங்க அம்மா ஒரு ஒரு சூத்ராணி, ஒரு சத்தியவதி, ஒரு ஒரு மீன் குளிக்கிற குளத்தில் வந்தவங்க இல்லையா. அவங்க தந்தை தான் பராசர மகரிஷி முனிவர். அப்போ அவர் சத்திரிய வம்சத்தில் வந்தவர் இல்லை, ஒரு பிராமண வம்சத்தில் வந்தவர் இல்லை, அவர் ஒரு மீன் விற்கிற பொண்ணுக்காக்கும் மீன் குளத்தில் உள்ள பொண்ணுக்காக்கும் மகனாக வந்தார். கிருஷ்ணர் வந்து சத்திரிய வம்சத்தில் வந்தார், அவரும் பிராமணர் இல்லை. ராமர் சத்திரிய வம்சத்தில் வந்தார், அவரும் பிராமணர் இல்லை. அப்போ இது பகவானுக்கு இந்த அடையாளம் ஒன்றும் கிடையாது, பகவான் அடையாளம் ஒன்றும் பூச முடியாது. பகவான் பிராமணருக்கு சாதகமானவர், பகவான் வந்து உயர்ந்த வகுப்பு சாதகமானவர் கிடையவே கிடையாது. அப்படின்னா பகவான் ஏன் அவர் பிராமணருக்கே குழந்தையாக வந்திருக்கலாமே? அர்ஜுனனுக்கு ஏன் பகவத்கீதை சொல்லணும்? அர்ஜுனா ஒரு சத்திரியா, யாரோ ஒரு பிராமணர் கூப்பிட்டு வச்சு பகவத்கீதை சொல்லியிருக்கலாமே. அப்போது கிருஷ்ணா இந்த பூமியில் வரும்போது அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம், அவர் இந்த வர்ண ஆசிரமத்துக்கு அப்பாற்பட்ட, அவர் தான் தோன்றுவிக்கிறார், அதுக்கு அப்பாற்பட்டவர் அவர். எதன் அடிப்படையில்? குண கர்ம, குணத்தினும் செயல்லையும். அதனால தான் பிராமண குலத்தில் பிறந்து அது குணம் இல்லாதவங்க துஜ பந்து பிரம்ம பந்து, துஜ பந்து பிரம்ம பந்துன்னா உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க, அதுக்கு உண்டான குணம் ஒன்றும் கிடையாது. அப்போ வியாச மகரிஷி பகவானுடைய அவதாரம், அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இப்போ உள்ள ஆட்கள் நினைக்கிற மாதிரி வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதி வச்சாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் அறியாமையினால் உள்ள விஷயத்தை உள்ளவாறு புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பின்பற்றுவங்களும். சமஸ்கிருதம் அதிகாரப்பூர்வமான மொழி இல்லை, பின்ன பகவத்கீதை பாகவதமெல்லாம் அதிகாரப்பூர்வமானதல்ல, இந்த மாதிரி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அது கலியுகத்தில் அந்த அசுரத்தன்மை உள்ளவங்க இருக்க தான் செய்வாங்க, அசுரகுணம் உள்ளவங்க அவங்க ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. சாஸ்திரத்தை புறக்கணிப்புறவங்க, கீதையில் பகவான் அழகாக சொல்கிற ஒரு ஸ்லோகத்தில், யார் ஒருத்தர் சாஸ்திரங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க இங்கேயும் சுகமாக வாழ முடியாது, இந்த உலகத்தை விட்டும் சுகமாக இருக்க முடியாது. அப்போது சாஸ்திரங்கள் வந்து மனுஷனால் தொகுப்பட்டதல்ல, வேதேச சர்வை வேதங்களை தொகுத்ததும் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்தவன் நானே, வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நானே.
அதாக்கும் கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணா. அப்போ வியாச மகரிஷி நம்மளை போல ஒரு சாதாரண ஜீவன் அல்ல. சாதாரண ஜீவனுக்கு நான்கு குறைபாடு உண்டு. என்னென்னது? புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, மாய அறியாமையில் இருக்கும், ஏமாற்ற. வியாசரத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால வேதங்களும் அப்போ ஒரு ஷேயா, அப்போ ஒரு ஷேயானா இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வேதம் வந்து தூய்மையானது, இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. காரணம், வியாச மகரிஷி இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர் அவதார். அப்போ குழந்தையாக வந்தாங்க. எஸ், குழந்தையாக வந்து அவர் உடனே இளைஞனாக மாறினாங்க. இதை வந்து நம்ம முதல்ல பேசின மாதிரி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னா, அது பகவானுக்கு சாத்தியமாகும். எஸ், அது பகவானுக்கு சாத்தியமாகும். பக்தி உள்ளவங்களால் புரிஞ்சிக்க முடியும், சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளவங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஆனால் நாத்திகர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாகம் பிரகாச சர்வசிய ஊடோயம் நாபிஜானாதி, முட்டாள்களும் அறிவியலிகளும் ஒருபோதும் என்னை புரிந்து கொள்ள முடியாது. லோகோமாம் அஜம் அவ்யயம், பிறப்பற்றவர் அழிவற்றவர். பகவான் பிறப்பற்றவர், ஆனால் பிறக்கிற மாதிரி இருக்கு. அவர் அழிவற்றவர், மறையிற போல இருக்கு. பகவான் பிறக்கிறாரு, தோன்றுறாரு, மறையிறார். சூரியனை போல சூரியனும் தன்னுடைய இது மாறுறதில்ல. நம்ம கண்ணுக்கு அது முன்னாடி வருது போகுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி சூரியன் தோன்றுறது, மறையுது. ஆனால் உண்மையில் சூரியன் தோன்றுவதும் இல்லை, அது அது பாதையில் சுருண்டுக்கிட்டு தான். அது போல பகவான் பிறப்பற்றவர், பிறக்கிறது போல இருக்கு. அவர் அழிவற்றவர், மறையிறது மாதிரி இருக்கு. அப்போ வியாச மகரிஷி வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால் வேதங்களும் குறைகளுக்கு அப்பாற்பட்டது. அந்த வேதங்கள் யாரால் புரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னா, ஒரு காலகட்டத்தில் பிராமணர்கள் மட்டுமே வேதங்களை படிக்கக்கூடிய புத்தி கூர்மை இருந்தது. பிராமணர்களால் தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ பிராமண தகுதி வளர்த்துக்கொள்ளாமல் வேதங்களை புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் வேத காலத்தில் 5 வயசு இருக்கும்போது குருகுலத்தில் போவாங்க. 5 வயசுலே போய் குருகுலத்தில் போய் படிப்பாங்க. பிரம்மச்சாரி விரதம். ஐயோ, என் குழந்தை எப்படி குருகுலத்தில் வருது, அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. 5 வயசான பையனை குருகுலுக்கு அமைச்சிடணும். 25 வயசு வரைக்கும் குரு கூட தான் இருப்பான். அது எந்த கம்யூனிட்டி பையனாக இருந்தாலும் சரி, அது பிராமண பையனோ சத்திரிய பையனோ யாராக இருந்தாலும் போய் குருகுலத்தில் படிப்பாங்க. குரு வந்து அவருக்கு எல்லா சாஸ்திரம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. குரு வந்து வியாசருடைய பிரதிநிதி. அப்போ குருகுலத்தில் எப்படி படிப்பாங்க, குருவுக்காக போய் பிக்ஷை எடுத்து வரணும். பிக்ஷை எடுத்து வந்துட்டு குரு மாதாட்ட கொடுப்பாங்க. குரு மாதா சமைச்சிட்டு கூப்பிடணும், ஹரி பிரசாதம் ரெடியாக இருக்குவா. கூப்பிடலைன்னா அன்றைக்கி பிரசாதம் கிடையாது, அன்றைக்கி ஃபாஸ்டிங்கு விரதம் தான். கூப்பிட்டா தான் பிரசாதம். குரு அந்த ஸ்டூடெண்ட் பேரை சொல்லி கோவிந்தா, ஹரி, ராமா, கிருஷ்ணா இந்த மாதிரி பேர் இருக்கும். அந்த பசங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு தான் பிரசாதம். கூப்பிட மறந்துட்டா அன்றைக்கி விரதம் தான். எப்படி இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டி இருந்தே குருகுலத்தில் போக மாட்டேங்கிறான். இதை கூப்பிட்டா தான் பிரசாதத்தில் அவ்வளோதான், ஓடிடுவாங்க. அந்த மாதிரியாக்கும் வருது. குருகுல பாடங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு. குருவுக்கு சேவனை பண்ணி நல்ல பக்குவமான குழந்தையாக வருவாங்க. அதில் சிலர் வந்து குரு கூடையே தங்கிட்டு பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருப்பாங்க. சில மாணவர்கள் கிரகஸ்தாசிரமத்துக்கு வருவாங்க. அப்படி கிரகஸ்தாசிரமத்தில் வந்தாலும் அவங்க ஏற்கனவே பயிற்சி இருந்தது. சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டாங்க. சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தைய மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ குருவோடைய மேற்பார்வையில் அவங்க கிரகஸ்தாசிரமத்துக்கு வரும். கிரகஸ்தாசிரமம் வந்துட்டு நாய் மாதிரி போன மாதிரி வாழ்கிறதில்ல. கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தாலும் இஸ் கிரகஸ்த பிரம்மச்சாரி. குழந்தைக்காக மட்டுமே மனைவியோடு சேருவாங்க. அப்புறம் அந்த குழந்தை பெரியவனானவுடனே வனப்பிரஸ்தப்படும். அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே சன்னியாசம். இதாக்கும் நம்முடைய வேத வாழ்க்கை. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ தெரிஞ்சதெல்லாம் புலன்ப வாழ்க்கை தான் இல்லையா. நல்லா சாப்பிடணும், தூங்கணும், என்ஜாய் பண்ணணும் லைஃபை. பௌதிகமான விஷயங்களை அனுபவிக்கிறது. அப்போ வியாச மகரிஷி வந்து ஒரு குழந்தை வந்து பெருசானது ஒன்று ஆச்சரியப்படுற விஷயம் அல்ல. அது பகவானுடைய அமானுஷ்யமான சக்தி. அப்போ சத்யவதி மாதாட்ட சொன்னாங்க, நான் வந்து தவம் பண்ண போகிறேன். இப்போ குழந்தை வந்தாங்க, குழந்தை வந்து இளமை பருவம் ஆயிடுச்சு. குழந்தைய கொடுத்தாரு, பராசர மகரிஷி தவம் பண்ண போயிட்டார். பையன் வந்தால் அவரும் சத்யவதியிட்ட பிரார்த்தனை பண்ணா, அம்மா நீ இந்த சரீரம் வர்றதுக்கு காரணமாக இருந்த, நீ எப்போ என்ன நினச்சாலும் நான் வருவேன், நீ நினச்ச மாதிரி நான் வருவேன்னு சொல்லிட்டு வியாச மகரிஷியும் போயிட்டேன் பத்ரிகாசிரமம். இன்றைக்கி போனால் வியாசருடைய குகை இருக்குது.
அன்னைக்கு போய் போன கிளாஸ்ல பேசினா பராசர பரசுராமர் அவதாரம் இல்லையா, போன கிளாஸ் பரசுராமர் அவர் இதுக்கு முன்னாடி உள்ள அவதாரம். எட்டு சிரஞ்சீவிகளை பத்தி பேசணும் பரசுராம அவதாரத்துல. யாரெல்லாம் எட்டு பேரு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மரணமே இல்லாத எட்டு பேர், வியாசதேவர், பரசுராமர், மார்க்கண்டேயர், அஸ்வத்தாமா, விபீஷணா, பலி மகாராஜ், கிருபாச்சாரி, எட்டு பேர். அந்த எட்டு பேர்ல ஒருத்தர் என்னது யமராஜ் வந்து மகாஜனம், பன்னெண்டு மகாஜன். அப்போ வியாச மகரிஷி அந்த பன்னிரெண்டு எட்டு சிரஞ்சீவிகளில் ஒருத்தர், சிரஞ்சீவி எட்டு பேரில் ஒருத்தர் வியாச மகரிஷி. அப்போ வியாச மகரிஷி என்ன பண்ணாங்க, அவருக்கு இன்னும் அங்கே இருக்காங்க, ஆனால் நம்மளால் ஜடக்கண்களால் பார்க்க முடியாது. வியாச மகரிஷியை பார்த்தவர் மாதவாச்சாரியர். 850 வருஷத்துக்கு முன்னாடி மாதவாச்சாரியர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாதவாச்சாரியோட அவதாரம் வந்தது. மாதவாச்சாரியர் வந்து தென்னிந்தியாவில் தோன்றியிருந்தார், உடுப்பியில் பாஜக க்ஷேத்திரம். அங்கேருந்து யாத்திரை போனார், உடுப்பியிலேருந்து யாத்திரை போய் பல நாள் நடந்து போய் பத்ரி ஆசிரமம் போய் அங்கே அப்பர் பத்ரின்னு இருக்குது, ரெண்டு பத்ரி உண்டு, கீழே ஒரு பத்ரி, மேலே ஒரு பத்ரி. மேலே உள்ள பத்ரியில் பத்ரி ஆசிரமத்துக்கு மனுஷங்களால் போகவே முடியாது, மனிதர்கள் அங்கே நுழையவே முடியாது. லோயர் பத்ரியில் கீழே உள்ள பத்ரி ஆசிரமத்தை தான் மனுஷங்களாக போக முடியும். அப்போ வியாச மகரிஷி மத்வாச்சாரியர் அங்கேயும் போனார். காரணம், மத்வாச்சாரியர் நம்மளை போல் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு ஆச்சாரியர், வாயுனுடைய அவதாரம். அவர் தவம் செஞ்சுட்டு அந்த குளிர், பயங்கரமான குளிரங்க, அழகானந்த ஐஸ் ஐஸ் அப்படியே உருகிய நதியாக ஓடி, அழகானந்த இந்த பக்கம் ஐஸ் நதி உருகி ஓடிட்டுருக்கும், அந்த பக்கம் வெந்நீர் ஊற்று தண்ணி கொதிச்சுக்கிட்டு சாதத்தை மூட்டையில் போட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா அரிசியை வெந்து போயிடும். அங்குள்ள சாதுக்குள்ள எப்படி சாப்பிடுவாங்க, ஒரு மூட்டையில் உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு சாதம் போட்டு அந்த தண்ணியில் பிடிப்பாங்க, எடுத்தால் அப்படியே வெந்து வரும், அவ்வளோதான், அதுதான் பிரசாதம். வெளியில் போனால் குளிரும், குகையில் போனால் அப்படியே வாமா இருக்கும், குகைக்குள்ளே வந்து குளிராது. அப்போ பாருங்கள் பகவான் எப்படி சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறார். துறவிகளுக்கும் சாதுக்களுக்கும் ஆன்மீக விஷயம் பயிற்சி பண்ணுறதுக்கு வேண்டிய ஹிமாலயம். இன்றைக்கி சிம்லா டார்ஜிலிங்லாம் போய் அனுமன் போயிட்டுருக்கேன். இமயமலை எதுக்குன்னா ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணும், பகவானை உணர்றதுக்காக, புலன்பத்துக்காக இல்லை. அப்போ பத்ரி ஆசிரமத்தில் போனால் திரும்ப வரமாட்டோம், அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம். பத்ரிக்கு போனால் திரும்ப வர என்ன வராது, அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்கும் இன்றைக்கும் அந்த இடம். அப்பேற்பட்ட புனித ஸ்தலம். அங்கே அக்கு வியாச மகரிஷி இருக்காரு, வியாசதேவரை எல்லாரும் பார்க்க முடியாது, தூய்மையான ஆத்மாக்களுக்காக தான் அவர் தரிசனம் பண்ண முடியும். அப்போ பத்ரி ஆசிரமத்தில் போய் மாதவாச்சாரியை தவம் பண்ண, தவம் பண்ணவுடனே அவர் தபத்தில் திருப்தி அடைஞ்சிட்டு வியாசதேவரை முன்னாடி தோன்றினேன். அப்போ மாதவாச்சாரியர் என்ன பண்ணார், பகவத்கீதைக்கு கமெண்ட்ரி விளக்கம் எழுதியிருந்தார், பகவத்கீதை மகாபாரதம் இதுக்கு விளக்கம் எழுதியிருந்தார். அவருக்கு வியாச மகரிஷி காமிச்சுன்னு வியாசரதை அங்கீகாரம் பண்ணார், எஸ் ஓகே இது கரெக்ட், உன்னுடைய விளக்கம் சரியாக இருக்குது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பின் அவரை சீடராக ஏற்றுக்கிட்டு எட்டு சாலகிராம் விக்கிரகம் அவர்கிட்ட கொடுத்தார். அந்த எட்டு சாலகிராம் விக்கிரகம் மாதவாச்சாரியோட எட்டு மடங்களில் இருக்கு. இன்றைக்கும் ரெண்டு முறை மாதவாச்சாரியர் போய் வியாசரை சந்தித்தார், வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுத சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். பூர்ண பிரஜ்ஞ பாஷ்யம்னு மாதவாச்சாரியர் எழுதிய விளக்கம், பூர்ண பிரஜ்ஞ தீர்த்தாவுடைய சன்னியாச திருநாம் மாதவாச்சாரியர். இப்படியாக்கும் வியாச மகரிஷியை வந்து ஜடக்கண்களால் காண முடியாது, அவர் இப்போவும் இருக்கார், அவருக்கு மரணமே கிடையாது. அவர் இப்பயும் பத்ரி ஆசிரமத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ அவர் பகவானே, இந்த கலியுகத்தில் நம்மளை போல ஜனங்க வேதங்களை எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியாது, அதுக்குண்டான நாலேஜும் நமக்கு கிடையாது. அப்போ என்னாச்சு, ஒரு காலத்தில் பிராமணர்கள் மட்டுமே வேதத்தை பின்பற்றினாங்க. அப்போ நான் வேதம் தெரிஞ்சுக்கணுன்னா குருகுலத்தில் போய் படிக்கணும், பிராமணராக்கும் சொல்லிக் கொடுக்குறது, படன் பாடன் இந்த ஆறு தொழிலாளையாக்க ஒரு பிராமணர் அறியப்படுறார். இந்த ஆறு தொழில், சாஸ்திரம் படிக்கணும், கற்பிச்சு கொடுக்கணும், பகவானை வழிபடணும், கற்பிச்சு கொடுக்கணும், தனிட்டு உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிற கொடுக்கிற தானங்களை ஏற்றுக்கலாம். இந்த தொழிலால் ஒரு பிராமணர் அறியப்படுறார். அப்போ என்னாச்சு, கலியுகத்தில் பிராமணர்களுடைய தகுதியெல்லாம் போயிடுச்சு, அவங்களே வேதம் படிக்கிறது இல்லை. வேதம்னா என்னென்னு இப்போ உள்ள பிராமணருக்கே தெரியாது, அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. நான் வேதம் படித்தா எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கொடுத்துருவாங்களா, ஐடி பார்க்கில் வேலை கிடச்சிருமா இல்லையா, ரைட்டு. அப்போ பிராமணருடைய நாலேஜ் என்ன ஆயிடுச்சு, இப்போது வேதத்தை படித்து அதை உணர்றதுக்காகவும் அந்த பிறப்பு, ஆனால் அவங்க வந்து பௌதிகத்திலேயாக்கும் போயிட்டு, அதாவது கலியுகத்தில் த்விஜபந்துன்னு சொன்னார் பிரபுபாத். அப்போது ஒரு காலத்தில் பிராமணராக்கும் வேதம் கற்பித்து கொடுத்தாங்க,
அது ஒரு வேதம் தான் இருந்தது. அப்போ வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். ஸ்ருதினா காது ஒளியாக கேட்குறது. ஒரு குரு வந்து வேத மந்திரம் சொன்னாங்கன்னா சீடர் உடனே திரும்ப சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது. இப்போ நம்ம படித்து படித்து பார்த்தாலும் அடுத்தாலும் மறந்து போய்டு. ஐயோ அன்னைக்கு படிச்சுன்னு எனக்கு முதல் ஸ்டார்டிங் ட்ரபிள், அது முதல்ல இவ்வளோ சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன். இவ்வளோ தான் நம்முடைய நாலேஜ் இல்லையா, திரும்ப திரும்ப படித்தாலும் மறந்து போய்டு. அப்போ வியாசர் என்ன பண்ணார், ஸ்திரீ சூத்ர திஜபந்தூனா சாயனா ஸ்ருதி கோச்சரா, பெண்கள் இலி குலத்தில் பிறந்தவங்க, அப்புறம் திஜபந்துக்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்த தகுதியில் இவங்களுக்காக வேண்டி வியாசர் வேதங்களை தொகுத்தார். வேதங்கள் எல்லாம் எழுத்து வடிவில் கொடுத்தார். முதல்ல எழுத்து வடிவில் கிடையாது, கேட்குறதா. அப்போ எழுத்து வடிவில் கொண்டு வந்தார். அது எழுத்து வடிவில் கொண்டு வந்துட்டு அதை நான்கு பாகமாக பிரித்து, ரிக் யஜு சாம நான்கு பாகமாக பிரித்தார். அதை மேலும் பல கிளைகளாக பிரித்து தன்னுடைய சீடர்களை பிரதானமானவங்களை ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு உபவேதத்துக்கும் புராணத்துக்கும் அவர் வந்து இன்சார்ஜ், அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தார். அதை மேலும் விளக்கம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு, இது பாரதம் ஆக்கியானம் புராணம் பிரம்மசங்கீதம், பாரதம் மகாபாரத். இது மகாபாரதம் எப்படி, வேதங்களும் கொடுத்தாரு, புராணங்களும் கொடுத்தாரு, உபநிஷதமும் கொடுத்தாரு, ஆனாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போது புரிகிற மாதிரி இருக்கணும்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு கதை வடிவில் ஒரு நாடகம் மாதிரி இருக்கணும். அதில் உதாரண கதைகளும் கிளை கதைகளும் உப கதைகளும் சொல்லும்போது, ஓ இதுதானா, இதை எனக்கு புரிஞ்சிக்காமல் இருந்ததே, வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படி ஒரு சத்திரியன் எப்படி இருக்கணும், ஒரு சத்திரியன் எப்படி இருக்கணும்னு படிக்கிறத காட்டிலும் அதை பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போது புஸ்தகம் வச்சு படிக்கிறதோட கதை கேட்கும்போது ஈஸியாக இருக்கும், அதை விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும், அதை கண்ணால் பார்க்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இதிகாஸ், இதிகாஸ்னு இங்கே நிகழ்ந்தது, ராமாயணம் மகாபாரதம் இதிகாஸ் இங்கே நிகழ்ந்தது. இது சும்மா ஒரு கதையோ கற்பனையோ கட்டுக்கதையோ அல்ல, இது உண்மை சத்தியம். அப்போ மகாபாரதம் ஐந்தாவது வேதம், நம்முடைய வேதங்களில் ஐந்தாவது வேதம்னு சொல்லக்கூடியது மகாபாரதம். அப்போ மகாபாரதம் மூலமாக ஒரு பிராமணர் எப்படி இருக்கணும், சத்திரியர் எப்படி இருக்கணும், ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும், ஒரு சூத்திரனுடைய தர்மம் என்ன, ஒரு சன்னியாசியோட தர்மம் என்ன, ஒரு இல்லற வாழ்க்கை, இதெல்லாம் கேட்டார். யுதிஷ்டர் மகாராஜ் கேட்குறார் பீஷ்மர்கிட்ட, குல தர்மா ராஜ தர்மா இதெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு, ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்ன, அப்போ பீஷ்மர் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அப்படி மகாபாரதத்தில், மகாபாரதத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், அரசியல் தெரிஞ்சுக்கலாம், பொருளாதாரம் தெரிஞ்சுக்கலாம், ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், காமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மோட்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே மகாபாரதத்தில். அப்போது வியாச மகரிஷி சமுதாயத்துக்கு பெரும் சேவை பண்ணார். நம்மளாம் வியாசர் கடன் பட்டவங்க, அதனால தான் ஆன்மீக குருவை வியாசருடைய பிரதிநிதியாக சொல்கிறோம். வியாசர் வியாசருடைய பிரதிநிதியாக்கும் ஆன்மீக குரு. அப்போ வியாச மகரிஷி இந்த உலக நன்மைக்காக வேதங்களை எழுத்து வடிவில் கொடுத்தாரு, அதை பல கிளைகளாக பிரித்தார், அதை ஒன்றுக்கும் விளக்கம் கொடுக்க தன்னுடைய சீடர்களை நிர்மாணம் பண்ணார். இதெல்லாம் பண்ணினா அவருக்கு திருப்தியாக இல்லை, ஏதோ ஒரு குறை மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இப்போ உங்களை எல்லோரும் கூப்பிட்டு வச்சு கோயிலில் விருந்து கொடுத்தாங்க, நல்ல சாதம் கொடுத்தாங்க, சாம்பார் ரசம் கூட்டு போய் எல்லாம் கொடுத்தாங்க, இன்னும் உதைக்குது என்னது, எல்லாம் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு திருப்தி இல்லை, அந்த குலோப் ஜாமுன் வரவே இல்லையே, அது உள்ளே போகும்போது ஆ ரைட் கம்ப்ளீட் ஆகிடு இல்லையா. ஒரு குலோப் ஜாமுனோ பால் பாயசமோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது ஸ்வீட்டுன்னு ஒன்று கடைசியில் சாப்பிடும்போது தான் அந்த அந்த ஃபீஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. அது வரைக்கும் ஏதோ ஒரு குறை, ஒரு முழு திருப்தி இல்லை. அதுபோல் வியாச மகரிஷிக்கும் ஒரு திருப்தியே இல்லை, ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. என்னடா அது, நான் எல்லாமே பண்ணிட்டேனே, நான் வந்து இந்த பூமியில் வந்தேன், வேதங்களை எழுத்து வடிவில் கொடுத்தேன், வேதங்களை தொகுத்தேன், அதுக்கு விளக்கம் கொடுத்தேன், அதுக்கு சீடர்களை நிர்ணயம் பண்ணி அதை பல கிளைகளாக பிரித்து புராணங்கள் 18 புராணங்கள் 108 உபநிஷத்துக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்போ யாக்கும் அவருடைய குரு, வியாசருடைய குரு யாரு, பிரம்ம மாத்துவ பிரம்ம நாரத வியாச மாத்துவ சம்பிரதாயம் நம்மளுது. பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவர் ஆக்சுவலி பார்த்தா பிரம்மா, பிரம்மாட்டு இருந்து நாரதர், நாரதர் வியாசர், வியாசர் மாதவாச்சாரி, அப்படி இருக்கும் மாதவேந்திர புரி சைத்தன்ய மகாபிரபு. அப்போ வியாச மகரிஷி மனதில் ஒரு சின்ன ஒரு நெருடல், ஒரு ஒரு குழப்பம், ஒரு திருப்தியின்மை, திருப்தி இல்லை. அப்போ யாக்கும் அவர் குரு மகாராஜ் அங்கே வந்தார். நாரத மகரிஷி வந்த உடனே வியாசர் எழுந்து அவர் நமஸ்காரம் பண்ணின்னு, அப்போ தான் சரஸ்வதி நதியில் நீராடி வந்து உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்க, யானை பண்ணி யோசிக்கிறார், எனக்கு என்ன ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே, ஒரு 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 முழு விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு இல்லாத போல. அப்போ நாரத மகரிஷி சொன்னார், வியாசரை புகழ்ந்தார், ஓ வியாச தேவா, நாரத மகரிஷி யாருன்னு பார்த்தோம், நாரதர் யாரு,
சரி பிரம்மாவுடைய புதல்வர் அப்புறம் இதே பாகவதத்துல இதே சாப்டர்ல முந்தைய ஸ்லோகத்துல பார்த்தோம் நாரத மகரிஷி பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் ரைட். சயம்பு நாரத சம்பு நாரதர் 12 மகாஜனங்கள் ஒருத்தர் நாரத மகரிஷி பாருங்க நீங்க புராணத்துல எந்த கதை பேசினாலும் நாரதர் எல்லாம் பேச முடியாது. பாகவதம் ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும் ராமாயணம் ஆகட்டும் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எந்த புராணம் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம புராணம் கூர்ம புராணம் எந்த அவதாரம் எடுத்து படித்தாலும் நாரத மகரிஷி இல்லாமல் இருக்க மாட்டார். அப்போ நாரத முனி மிக உன்னதமான பக்தர் 12 மகாஜனங்கள் ஒருத்தர் அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம் கூட நம்முடைய பூர்வாச்சாரியரும் கூட. அப்போ நாரத மகரிஷி அங்கே வந்தாங்க வந்த உடனே வியாசர் எழுந்து போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை குரு மகாராஜ் பிரார்த்தனை பண்ணார். அப்போ நாரத சொன்னால் வியாசா யூ ஆர் சோ கிரேட் நீ ரொம்ப உயர்ந்த மனுஷன் ரொம்ப பெரிய ஆளுங்க என்னெல்லாம் பண்ணியிருக்க பாரு வேதங்களை தொகுத்திருக்கே 4 புராணங்கள் அதை 4 பிரித்து புராணங்கள் எல்லாம் கிரேட் ஜாப் மனித சமுதாயத்துக்கு பெரும் சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பிரயோஜனம் நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா வியாசா ஏற்கனவே ஜனங்க புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க அவங்களுக்கு வேதம் மூலமாக எப்படி புலன்பாடு வைக்கலான்னு கற்றுக் கொடுத்து கர்ம காண்டம் பண்ண இந்த பலன் கிடைக்கும் இந்த யாகம் பண்ணு அந்த பூஜை பண்ணு இந்த தேவதை வழிபாடு பண்ணு இல்லையா. வேதத்தில் வந்து 3 பாகம் கர்ம காண்டம் ஞான காண்டம் உபாசன காண்டம் எப்படி என்னென்ன யாகம் பண்ண என்னென்ன பலன் கிடைக்கும் யார் எந்த தேவதையை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்புறம் அறிவு வளர்த்துக்கொண்டு பிரம்மத்தை அடையிறது பிரம்மத்தோடு ஒன்றிடுவது இதெல்லாம் சொன்னனி. அப்போ ஏற்கனவே ஜனங்க பகவானை மறந்து போயிருக்காங்க ஏற்கனவே ஜனங்க பக்தி பாதையில் கவனம் இல்லாமல் பக்தி பாதையை பக்தி மார்க்கத்துக்கு வராமல் உலக விஷயத்திலையும் புலன்பத்திலையும் கர்ம காண்டத்திலையும் இருக்காங்க. நீ மேலும் அவங்களை உற்சாகப்படுத்திட்ட அதனாலையாக்கும் உனக்கு சந்தோஷம் இல்லை. உனக்கு உண்மையான சந்தோஷம் வரணும்னா நீ பகவானுடைய கதைகளையாக்கும் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணாலும் உனக்கு திருப்தி வராது. அப்போ அதை செய்யணும். நீ பகவானுடைய கதைகளை பகவானுடைய லீலைகள் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை சொன்னால் அல்லாது உனக்கு சந்தோஷம் வராது ஆனந்தம் கிடைக்காது. அப்போ யாக்கும் வியாசதேவர் முழுமையான அறிவில் எல்லாம் கொடுத்து முடித்து இந்த உலகத்துக்கு மிகவும் மங்களகரமானது ஸ்ரீமத் பாகவதம் பாகவதம் கொடுத்தார். அப்போ பாகவதம் ரசமாலயம் தர்ம புரோஹித கைதவோ அத்திரபரமோ நிர்மஸ்தரானாம் சதாம் எல்லா போலித்தனமான ஏமாற்றிருக்க புராணங்களை உதறி தள்ளி தூய்மையான பக்தி பிபத பாகவதம் ரசமாலயம் எல்லா வேதங்களுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம் அதையாக்கும் நாரத மகரிஷி கொடுத்தார். அப்போ தான் வியாசர் கொடுத்தார். அப்போ தான் அவருக்கு முழு திருப்தி எல்லாம் சாப்பிட்டு ஒரு ரசகுல்லா ஒரு குலோப் ஜாமுன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஒரு சார் யா எல்லாம் இருந்தது ஐஸ்கிரீமு காணுமே அதில் குலோப் ஜாமுன் இல்லையே ரசகுல்லா இல்லையே இப்போ வருது ரைட். என்னுடைய நீங்கள் கொடுத்த பீஸ்ட் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. அதுபோல் வியாச மகரிஷி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அது எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக அவர் பாகவதம் கொடுத்தார். அந்த பாகவதம் கொடுத்துட்டு என்ன பண்ணார் அவர் பையனுக்கு சொல்லி கொடுத்தார் சுகதேவ கோஸ்வாமி. அது இன்னும் அற்புதமான ஒரு லீலை. சுகதேவ கோஸ்வாமி அதே மாதிரி தான் குழந்தையாக வந்தார் அம்மாவோடய வயிற்றுலேருந்து வெளியில் வரமாட்டேன்னார். மாதங்கள் ஆகிட்டே இருந்தது வருஷமே ஆயிடுச்சு 14 வருஷம் 16 வருஷம் அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே இருக்க வெளியே வரமாட்டேங்கிறார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அம்மா வயிற்றுக்குள்ள வந்து குழந்தை வரலைன்னா 10 மாதத்துக்கு மேலே வரலாம் பயந்துக்குவாங்க. சைதன்ய மகாபிரபு 14 மாதம் ஆகி அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வரல. சச்சிபாதாக்கு பயம் வந்துருச்சு அஜிஜோ என்னாச்சு இந்த குழந்தை வெளியே வரவே இல்லையே. அப்போ அவங்க அப்பாட்ட போனார். அவங்க அப்பா ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் நீலாம்பர சக்கரவர்த்தி பெரிய ஜோதிட வல்லுநர். அவர் சொன்னார் பயந்துக்காத இந்த குழந்தை நல்ல ஒரு மங்களமான தினத்தில் வரும் மகா புருஷர் பெரும் பாக்கியம் இந்த குழந்தைய ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க இந்த குழந்தைய நீ கருவில் இருக்கிறது அந்த குழந்தை வெளியே வந்து இந்த உலகத்துக்கே வைஷ்ணவத்தை கற்பிச்சு கொடுப்பார் எல்லாரையும் விடுவிக்கக்கூடிய விஸ்வம்பரா விஸ்வம்பரானா இந்த அகிலத்தையே விடுவிக்கிறவர் எல்லா ஜீவங்களையும் விடுவிக்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த அகிலத்தினுடைய ஆதாரம் விஸ்வம்பர் சைத்தன்ய மகாபிரபு. அப்போது குழந்தை வெளியே வரவே இல்லை வியாச மகரிஷிக்கு ஒரே வருத்தம் என்னாச்சு ஏன் இந்த குழந்தை வெளியே வரல. அப்போ கிருஷ்ணா வந்து சொல்லார் அந்த குழந்தைகிட்ட நீ ஏன் வெளியே வரமாட்டேங்கிற வெளியே வந்து என்ன மாயா பிடிச்சுன்றேன் எனக்கு மொபைல் ஃபோன் மேலே அட்ராக்ஷன் ஆயிரும் நான் கேம் விளையாடுவேன் அதனால் வெளியே வரமாட்டேன் ரைட். அப்போ கிருஷ்ணா சொன்னார் ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நீ வெளியேவா உன்னை மாயா பிடிக்காதுன்னு. அப்போ கிருஷ்ணாவே வந்து சொல்லியாக்கும் சுகதேவ கோஸ்வாமி
பன்னெண்டு மகாஜனங்கள் ஒருத்தர் சுகதேவ் கோசாமி ஐயாசுக்கு. அப்போ என்னாச்சு, குழந்தைய வந்தார், அவரும் இளம் வாலிபன் ஆகிட்டார். அவர் இளம் வாலிபன் ஆனார், அப்பா அம்மா மேலே அட்ராக்ஷனே இல்லை. ஓ யா டாடி, ஓ மம்மி, ஓ மம்மி டாடி, போயிட்டார். அவர் பாட்டுக்கு போகிறாரு. வியாசர் பார்த்தார், ஐயோ என் பையன் போகிறானே, பின்னாடி ஓடாரு. மகனே மகனே கூப்பிடுறாரு. ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து எக்கோ வரும், காட்டில் போய் கூப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், மகனே 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 போகாத 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 நில்லு நில்லு. அப்போ யாரு, அவர் ஒன்றும் பேசலை, மரங்கள் தான் பதில் சொல்லுது. அது திரும்ப சொல்லுது, அவர் போயிட்டே இருக்கார். திகம்பரா திக்குகளை தான் ஆடையாக கொடுத்துட்டு இருக்கார், அவர் ட்ரெஸ் ஒன்றும் கிடையாது, போயிட்டே இருக்கார். அப்போ பொண்ணுகள்லாம் அந்த குளத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க, நல்ல அழகான பொண்ணுங்க, ட்ரெஸ் ஒன்று போடல அவங்க. இவர் போகிறாரு, அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வரவே இல்லை. யாச மகரிஷி பின்னாடி ஓடி வர அவரை பார்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அந்த ஃபோட்டோ கூட பாவத்தில் ப்ரோபா போட்டிருப்பார், எல்லா ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து மறைச்சினாங்க. இது ஒரு ஆச்சரிய வியாசம் இருக்குது, என் பையன் போகிறான், அவன் இளம் வாலிபன், யங் பாய், ட்ரெஸ் ஒன்றும் போடல, அவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க, என்ன பார்த்தோன்னே மறைச்சிக்கிட்டாங்க. அப்போது தட் மீன்ஸ் என்னது, வியாசரை காட்டிலும் சிறந்தவராக்கும் சிவதேவ் கோசாமி. ஏன்னா வியாசர் ஒரு கிரகஸ்தர், கிரகஸ்தருக்கு வந்து பாக வேறுபாடு உண்டு. இது வந்து என் மனைவி, இவங்க வேறு, அவங்க வேறு, அந்த மெட்டீரியல் பௌதிகமான ஒரு தளம் உண்டு. ஆனால் சுகதேவ் கோசாமி பரமஹம்சர், அவர் அந்த பொண்ணுகளையும் மரத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். இந்த மரமும் அந்த பொண்ணும் ஒன்று தான், அதுவும் ஒரு பௌதிக உடல், இது ஒரு பௌதிக உடல், அதுலேயும் ஆன்மா இருக்குது, இதுலையும் அப்படி தான் வருவாங்க. அப்போ ஏற்பட்ட குழந்தை சுகதேவ் கோசாமி பெரும் ஆச்சாரியர் பாகவதக்கு. அப்போ சொன்னார், நான் உனக்கு பாகவதம் சொல்லித்தரேன். அப்போ நின்றுட்டேன், பாகவதம் சொல்கிறேங்கிற வரைக்கும் அவர் போயிட்டே இருந்தார், பாகவதம் சொல்லித்தரேன்னு நின்றுட்டு. அப்போ வியாச மகரிஷி ஒட்டுமொத்த பாகவதையும் சுகதேவ் கோசாமிக்கு சொன்னார். பின் அது அவர் யாருக்கு சொன்னார், ஜெய் கிரந்த்ரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, பிரபுபாத் கி.